ஹாய் கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நீங்கள் ஒரு பிளெக்கோ லவராக, அதுவும் இல்லாமல் உங்கள் டேங்கில் ட்ரிப்ட் வுட்லாம் இருக்குது, ஸோ அதில் ஆல்கே ஃபார்ம் ஆகுது, ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆல்கேஸ் வருது, ஸோ எல்லாம் தின்றதுக்கு வந்து நம்ம வந்து பிளெக்கோஸை வாங்கி போடுவோம். ஸோ அந்த பிளெக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி வளர்ந்துருவாங்க, மற்ற மீனோட இவனுக்கு தான் ஜெயிஞ்ச அடிக்காக இருப்பாங்க. ஸோ அது டேங்கில் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சின்ன வகையான பிளெக்கோஸை பார்க்கலாம். ஸோ வாங்க ஒரு சின்ன எல்சிரிஸ் பிளெக்கோஸை பார்த்துடலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிரேசில் நோஸ் பிளெக்கோஸ். ஸோ கைஸ், இந்த பிளெக்கோ பார்த்தீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். ஏன்னா மூக்கில் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் முடி வளர்ந்த மாதிரி நீட்டிக்கிட்டு அந்த ஆண்டனாஸ்லாம் இருக்கும். ஸோ கைஸ், இது இந்த பிளெக்கோஸில் வந்து நிறைய இருக்குது. அல்பினோ இருக்குது, கோல்டன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளக்கோஸை வந்து பிகினர்ஸ் கூட வளர்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிளக்கோட சைஸ் என்னான்னு சொன்னால் நீங்கள் கேட்டால் நம்பவே மாட்டீங்க. மிஞ்சி போனால் இந்த பிளக்கோவால் 5 இன்ச்சு வரைக்கும் தான் வளர முடியும். ஸோ அதுக்கு மேலே இந்த பிளக்கோவால் வளர முடியாது. ஸோ ஒரு சின்ன பிளக்கோ தான், 5 இன்ச்சு தான். சரி, இதோட வாட்டரோட பேராமீட்டர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பிளக்கோஸ்க்கு பிஹெச் லெவல் வந்து 6.5லேருந்து 7.5க்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ எப்படின்னா 22 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே இருந்தாலே ஓகே தான். ஸோ இந்த பிளெக்கோஸ் வந்து பிளான்டட் டேங்கில் இருக்கிறது விரும்புவோம். ஸோ அதனால் நீங்கள் பிளான்டட் டேங்கில் வைங்க. ஸோ இந்த பிளெக்கோஸில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா இது வந்து லைட்டாக சின்னதாக அக்ரெசிவ் இன்னொரு மெயில் கிட்ட. ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, டெரிட்டரியில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பிளெக்கோ போடணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து மேல் ஃபீமேல் போடலாம். ஸோ ஃபீமேல் மேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ற சொல்கிறேன். ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா நோஸில் அப்படியே குச்சி குச்சியாக நீட்டிகிட்ருக்கும், ஸோ அந்த முடி மாதிரி. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காது. ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் அந்த இடம். ஸோ மெயிலுக்கு தான் அந்த முடி முடியாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பிளெக்கோஸ் ஒரு 4 இன்ச்சஸ் இல்லை 5 இன்ச்சஸ் வந்தால் தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சேஷனே தெரியும். ஸோ குட்டியாக இருக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்க்க எல்லாம் ஃபீமேல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நல்லா வளர்ந்தக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சேஷனே தெரியும். இதை நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டேங்க்லேயே ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். ஒரு சமையான சின்ன பிளக்கோ. ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஜீப்ரா பிளக்கோ. ஸோ இதுவும் ரொம்ப சின்ன பிளக்கோ தான். இதோட சைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 to 4 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஸோ அதுக்கு மேலே இந்த பிளக்கோஸ் வளராது. ஸோ கைஸ், இந்த பிளக்கோஸ் வந்து ஒரு பீஸ்ஃபுல் தான், நீங்கள் மற்ற மீன்கள் கூட விடலாம். ஸோ அதே மாதிரி தான் பிரேசில் நோஸும் பீஸ்ஃபுல் தான், அதுவும் நீங்கள் மற்ற மீன் கூட விடலாம். ஸோ இந்த பிளக்கோஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா பிகினர்ஸ் சூஸ் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பிளக்கோ வந்து எப்படின்னா வாட்டர் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 26 செல்சியஸ்லேருந்து 30 செல்சியஸ்க்குள்ளே இருக்கணும் வாட்டர் டெம்பரேச்சரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் 6.5லேருந்து 7.5க்குள்ளே இருக்கணும். ஸோ வாட்டர் நல்லா ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கணும். இந்த சில பேர் வீட்டிலலாம் ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நேச்சுரலாகவே ரூம் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், உங்கள் வீட்டிலலாம் இந்த பிளக்கோ வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் இதுக்கு வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்கணும் இந்த பிளக்கோஸ்க்கு. ஸோ இது வந்து எல் சீரீஸ் பிளக்கோ. ஸோ இது வந்து L46 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பிளக்கோவில் ஒரு சீரீஸ், அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த பிளக்கோஸை நீங்கள் வந்து பிளான்டட் டேங்க்லேயோ இல்லை செமி பிளான்டட் டேங்க்ஸ்லேயோ வைக்கலாம். ஸோ அழகான ஒரு சூப்பரான ஒரு குட்டி ஜீப்ரா பிளக்கோ. ஸோ நான் வழக்கமாக சொல்கிறது தான், ஸோ நீங்கள் வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, இதான் டோட்டலாக ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆரோ வாட்டர், அதுக்கப்புறம் கேன் வாட்டர் கொடுக்க பாருங்க. ஸோ வாங்க மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ மேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் டாப்பில் வந்து பார்க்கும்போது, பட் ஃபீமேல் வந்து லைட்டாக ப்ராடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேலோட நோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். ஸோ ஃபீமேலோட நோஸ் லைட்டாக சின்னதாக இருக்கும். ஸோ மெயில்து வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட தலைக்கு பின்னாடி ஒரு சின்னதாக முடி மாதிரி நீட்டிகிட்ருக்கோம். ஸோ மேலுக்கு வந்து கொஞ்சம் பெரிய முடியாக இருக்கும், ஃபீமேலுக்கு சின்ன முடியாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயிலோட பெட்ரோல் ஃபின்ஸ், அதாங்க கை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முடி இருக்கும் மெயிலுக்கு. ஸோ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஸோ நிறைய ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ மெயிலுக்கு ஃபீமேலுக்கு டிஃப்ரென்சேஷனு. ஸோ இதை பார்த்து நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல்ஸை வாங்கலாம். ஸோ இந்த பிளக்கோஸ்லாம் ஈஸி டு ப்ரீடு தாங்க, ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம் நம்ம டேங்க் உள்ளே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது க்ளவுன் பிளக்கோ. ஸோ இதோட எல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா L104. ஸோ இந்த பிளக்கோ ஒரு சின்ன சைஸ் பிளக்கோ தான். ஸோ இதோட சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 இன்ச்சஸ் தான். ஸோ இது வந்து பிகினர்ஸும் சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ இந்த பிளக்கோஸை, ஸோ இந்த பிளக்கோஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் அண்ட் பிளாக் ஷேடில் இருக்கும். ஸோ இந்த பிளக்கோட வாட்டர் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 22 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேர்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், கேன் வாட்டர் இல்லை ஆரோ வாட்டர். ஸோ வந்து நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷும் வளர்க்கும் போதும் வீக்லி
50% இல்லை 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளக்கோ வளர்க்குறீங்கன்னா வீக்லி 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் நல்லா பியூராக இருக்கணும். ஸோ அமோனியா லெவலை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளக்கோக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளக்கோக்கு மட்டும் இல்லை மற்ற மீன்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸோ இது வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் வந்து என்னால் ப்ராப்பராக சொல்ல முடியாது. அது ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ தெரியாத விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. பட் ஆனால் எனக்கு இந்த மீனை பற்றி தெரியும். ஸோ அதனால் சொல்லிட்டேன். ஸோ அங்கே நீ நம்ம அடுத்த பிளக்கோ பார்க்க போயிடலாம். ஸோ இந்த பிளக்கோ பேர் வந்து பட்டர்ஃப்ளை பிளக்கோ. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கைஸ், குட்டியாக. ஸோ இந்த பிளக்கோக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒயிட் கலர் சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேங்க்கில், அதுமாதிரி ஒயிட் சாண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிளக்கோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இல்லை உங்கள் டேங்க்கில் கொஞ்சம் ட்ரிஃப்ட் வுட்லாம் இருந்து ஸோ பார்க்க கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்தால் பிளக்கம் வந்து பிளாக் அண்ட் எல்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்வேரியம் சாயிலில் போட்டு வச்சுருக்கீங்க இந்த பிளக்கோவை பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இருக்கிற இடத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பயந்துடாதீங்க, ஐயோ இது என்ன கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லி. ஸோ இந்த பிளக்கோ வந்து சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.5 inches வரைக்கும் தான் வளரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கோவோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கீரம் ஹாபியில் இருக்கவங்க சூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் கொஞ்சம் அக்கீரம் ஹாபியில் இருக்கவங்க சூஸ் பண்ணுங்கள் இருக்கவங்க சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? அதுவும் நீங்கள் பிகினர்ஸ் கூட இந்த மீனை வந்து ஈஸியாக வளர்த்துடலாம். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், கரெக்டான டயட்டை வச்சிங்கனாலே போதும். அப்புறம் அந்த வாட்டரோட தன்மை, அது போர் வாட்டரா இல்லை நார்மல் ஆரோ வாட்டரா கேன் வாட்டரா, அது நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். போர் வாட்டரில் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு இந்த மீனை. ஆனால் அதிகமான டிடிஎஸ் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் மீன்ஸ்களால் தாங்க முடியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இந்த மீனுக்கெல்லாம் டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 and 250 அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 Celsius 28 Celsius வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபீமேல் மெயில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா எனக்கு இதில் தெரியல. ஸோ அதனால் வாங்க நம்ம அடுத்த வீடியோ போயிடலாம். ஸோ இந்த பிளக்கோ பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லெப்பர்ட் ஃப்ராக் பிளக்கோ. ஸோ இது வந்து L134. ஸோ கைஸ் இந்த பிளக்கோ வந்து என்ன சைஸ் வரைக்கும் வளரும்னு கேட்டிங்கன்னா 4 inches தான். ஸோ அதுக்கு மேலே இந்த பிளக்கோ வளராது. ஸோ வந்து இந்த பிளக்கோ வந்து யாரெல்லாம் வளர்க்கலாம்னு கேட்டிங்கன்னா பிக்னஸும் சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த பிளக்கோட வாட்டர் டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 23 Celsius 30 Celsius வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 7.5 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வழக்கம் போல் எனக்கு இந்த பிளக்கோவில் மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்ல. ஸோ கைஸ் நீங்கள் பிளக்கோஸ் வாங்கி வளர்க்குறீங்கன்னா மெயினாக அதுக்குன்னு ஒரு ஃபுட்டு இருக்கும் பிளக்கோஸ்க்குன்னு சொல்லி. ஸோ வந்து உருண்டையாக டேப்லெட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் போடுங்க. ஸோ வந்து பிளக்கோ வந்து உங்கள் டேங்க்கில் இருக்க ஃபுட்டையும் அதுக்கப்புறம் இந்த ஆல்கேயும் நம்பி மட்டும் நீங்கள் இருக்காதிங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஃபுட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்கள் கூட பிளக்கோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி போட சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்த அந்த பிரிட்ஜில் நோஸ் பிளக்கோ இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில் சொன்னது. ஸோ அந்த ஒரு பிளக்கோ தான் நான் இந்தியாவில் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்துருக்கேன். ஸோ அது எங்கன்னு கேட்டிங்கன்னா கொளத்தூரில் நான் க்ரீன் அக்வாவில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒருத்தர் கூட ரொம்ப ரேராக தான் நான் பார்த்துருக்கேன், நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் அதை பார்க்கல. ஸோ இந்த பிளக்கோஸ் எல்லாமே எக்ஸாட்டிக். ஸோ வந்து இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஸோ கிடைச்சாலும் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ பிளக்கோ லவர்ஸ், எனக்கு வந்து நிறைய பிளக்கோஸ் பிடிக்கும், சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மீன் வாங்கி வளர்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டேங்க்கில் அதான் சொன்ன மாதிரி ட்ரிஃப்ட் வுட்டில் வர ஆல்கே, ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் பண்ணதுக்கு இந்த மாதிரி பிளக்கோஸ் வாங்கி வளர்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு புது விதமான ஒரு வீடியோவாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களை வந்து அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பிளக்கோஸ்லாம் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். ஸோ கைஸ் பை பை.